வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம். இன்னைக்கு நான் போட போற வீடியோ வந்து ஆவாரம் பூவு. இந்த ஆவாரம் பூவுல மகத்துவமான காரியங்கள் நிறைஞ்சி கிடக்குது. இத பாத்தீங்களா, இந்த ஆவாரம் பூவுல இது வந்து சுகர் சுத்தமா நல்லா பண்ணுது, வயிற்று கழிவுகளை போக்குது, தலைமுடிய வந்து தலையை குளிர்ச்சியாக வைக்குது. இந்த இலை இந்த பூ வந்து சுகர் நம்மளுக்கு இல்லாமல் பண்ணுது, முகத்தை வந்து அழகுபடுத்த உதவுது. இந்த ஆவாரம் பூவில் இத்தனை நன்மைகள் இருக்குது. இந்த மொக்கை வந்து இப்படி கிள்ளிக்காங்க, இந்த மொக்கை வந்து இப்படி பறிச்சிக்காங்க, இந்த மொக்கு வந்து ஒரு 100 கிராம் போட்டுக்காங்க. பாவக்காய் குழம்பு நீங்கள் எப்படி செய்வீங்க அதே மாதிரி இந்த மொக்கை வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. சிம்பிளாக நான் சொல்லியிருக்கிறேன், பாகக்காய் குழம்பு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க செய்வீங்க அதே மாதிரி இந்த மொக்கை வந்து நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க, சுகர் இல்லாதவங்க, குடும்பத்து சகோதரிங்க, நீங்கள் வந்து இதை வந்து இது ஒரு இந்த மொக்கை வந்து வாரம் ஒரு தரம் சமைச்சு சாப்பிடுங்க. நாங்கள் சமைக்கிறோம். இந்த பூவை எடுத்து நிறைய பேர் சர்க்கரைக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. இந்த பூவானது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. இந்த ஆவாரம் பூவையும் கஸ்தூரி மஞ்சளையும் பவுடர் பண்ணி நீங்கள் முகத்துக்கு போட்டிங்களா முகம் அழகாக இருக்கும், மோப்புரு வராது, கருப்பு புள்ளி இருக்காது. இதே ஆவாரம் பூவை நீங்கள் நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி வால் மிளகு, வெள்ளை மிளகு, பன்னீர் பூவு, கலசக்காய், கடுக்காய் இவைகளெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி இந்த ஆவாரம் பூவில் 1/2 கிலோ ஆவாரம் பூவு, 1/2 கிலோ இதர செலவுகள் அதெல்லாம் 50-50 கிராம் வாங்கினா போதும். 1/2 கிலோ அளவுக்கு அதை சம அளவுக்கு வாங்கி நான் சொல்லக்கூடிய பொருட்களை பவுடர் பண்ணி கலசக்காய் கொட்டை நீக்கணும், கடுக்காயும் கொட்டை நீக்கணும். அதை வந்து வறுத்து பவுடர் பண்ணி இந்த பொடியில் வந்து சேர்த்து நீங்கள் காலையில் வெறுமனே வெறு வயிற்றில் சுடுதண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் குடிச்சிங்களா, சர்க்கரைங்கிற ஒரு வியாதி உங்கள் உடம்பில் இருக்கவே இருக்காது, சுத்தமாக ஓடி போயிடும். கவலையே படாதீங்க, என்னுடைய வீடியோவை பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தலையில் பொடுகு, தலைவலி, கண் எரிச்சல், இந்த ஆவாரம் கொழுந்தையும் கொய்யா கொழுந்தையும் இந்த ஆவாரம் இலை கொழுந்து இந்த மாதிரி பறிச்சிருங்க. கொய்யா இலை கொழுந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி தலையில் பூச்சி 10 நிமிஷம் விட்டு குளிச்சிங்களா உங்களுடைய தலைப்பாரம், கண் எரிச்சல், கண் வந்து கண் கூசுறது, தலைவலி இவைகளெல்லாம் போக்கக்கூடியது. இது இந்த ஆவாரம் கொழுந்து ஆவாரம் இலையும் கொய்யா இலை கொழுந்து கொய்யா இலையும் வச்சு அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணி குளிச்சிங்களா தலைவலி கண் எரிச்சல் நீங்கும். இன்னும் நிறையா இருக்குது இதில், ஆவாரம் பூவில் வந்து நிறையா மகத்துவங்கள் இருக்குது, இன்னும் நிறையா இதில் மகத்துவங்கள் இருக்குது. இந்த ஆவாரம் பட்டையில் எப்படி மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். இதை தயவு செஞ்சு சுகர் இருக்கிறவங்க உடனடியாக உங்கள் ஏரியா பகுதியில் போய் இந்த ஆவாரம் பூவை இன்றைக்கே எடுங்க. கொய்யா இலை எடுத்து காய வச்சு வைங்க, இந்த ஆவாரம் பூவை எடுத்து காய வச்சு வைங்க. கொய்யா இலை பவுடர் வந்து எவ்வளோ கலக்கணும்னா, இந்த ஆவாரம் பூ பவுடர் எந்த அளவுக்கு நீங்கள் கால் கிலோவோ 1/2 கிலோ கலக்குறீங்களோ சம அளவு கலக்கணும். பச்சை பசையான இருக்கிற கொய்யா இலையை தான் நிழலில் நறுக்கி காய போடணும், சுத்தமான நிழலில் தான் காய போடணும். அது சில்வர் தாம்பாளத்தில் காய போடணும், பிளாஸ்டிக் பேப்பர் மேலேயோ சிமெண்ட் தரையில் காய போடலாம், பிளாஸ்டிக் பேப்பர் மேலே காய போடாதீங்க தயவு செய்து. இதெல்லாம் மருத்துவ குணம் நிறைஞ்சது. இந்த ஆவாரம் பூவை பற்றி உங்களுக்கு நான் இன்னும் 2 வீடியோ நான் வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.